ஹலோ வீவர்ஸ், தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த வாரமானது ரொம்பவே கலவையான ஒரு வாரமாக இருந்திருக்குங்க. தொழில் ரீதியாக பெரிதளவுக்கு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. இருந்தாலுமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு லைட்டாக பார்த்தீங்கன்னா சின்ன முன்னேற்றத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருந்திருப்பீங்க. மிகப்பெரிய மன உளைச்சலுக்கே நீங்கள் ஆளாகியிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக நிறைய சிரமங்களை சந்தித்து இருந்திருப்பீங்க. இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு மன உளைச்சலானது ஏற்பட்டு இருந்திருக்குங்க. சரிவர தூக்கம் இல்லாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா மன ரீதியாக சில நிறைய குழப்பங்களும் இருந்து கொண்டு இருந்தது. தூக்கம் இல்லாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாகவும் சில பின்னடைவையும் பார்த்தீங்கன்னா சந்தித்து இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. கைவலி, கால்வலி, காய்ச்சல் போன்ற சில ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளையும் சந்தித்து இருந்திருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களாகிய நீங்களும் கடந்த வாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் இந்த ஒரு பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களிலாவது மாற ஆரம்பிக்குமா, கிரகங்களானது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா என்பது குறித்த ஒரு டீட்டெயிலான தகவலை தான் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது நவ கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய ஏற்ற இறக்கங்களை கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமாக கூட இருக்கலாங்க. அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள்ல பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது இனி நிகழப்போகிறது. இந்த ஒரு நிகழ்வின் காரணமாக தான் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல இருந்து வந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்க ஆரம்பிக்குமா, இல்லை என்றால் அந்த பிரச்சனைகளானது இன்னுமே அதிகமாக மேலும் மேலும் தொடரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் பார்த்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ள போகிறோம். இதன் மூலமாக பிரச்சனைகள் எந்தெந்த இடத்துல வரப்போகுது, நாம எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. குருவின் ஆசையால வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 8/9/2024 ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வரப்போகின்ற 14/9/2024 சனிக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது சில எதிர்பார்க்காத முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் பெயர்ச்சிகளும் ஏற்பட போகிறது. இதன் விளைவாகத்தான் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சில முக்கியமான திருப்பங்களை சந்திக்க போறாங்க. இந்த திருப்பங்கள் சாதகமாக இருக்குமா, இல்லை என்றால் பாதகமாக இருக்க போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு ஆபரண சேர்க்கை எதிர்பார்ப்புகளானது மங்களமாய் நிறைவேற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே தங்கம் வாங்கணுங்க அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தீங்க, ஆனாலுமே ஏதாவது ஒரு தடங்களானது வந்து கொண்டே இருந்தது இல்லையா? தனுசு ராசி நேயர்களுக்கு தற்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எதிர்பார்ப்புகளானது மங்களமாய் நிறைவேறக்கூடிய வகையில் அமைய போகிறது. உங்களுடைய சேமிப்பானது அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இதன் காரணமாக நீங்க எதிர்காலத்துல நிம்மதியாக வாழ வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது வருகின்ற எதிர்காலத்திற்கு நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அதீதமான கண்ணோட்டத்தோடு ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க செய்துட்டு வருவீங்க. அதற்காக பாத்தீங்கன்னா சில சேமிப்பிலையும் முனைப்போடு செயல்படுவீர்கள். இது உங்களுடைய எதிர்காலத்துல நிம்மதியை வாழ உங்களுக்கு வழி செய்யுங்க. படிப்புல உங்களுடைய கடின முயற்சி காரணமாக நல்ல நிலையை அடையக்கூடிய வகையில தனுசு ராசி நேயர்கள் திறமையாக செயல்படும். அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் யாரெல்லாம் முயற்சி செய்றீங்களோ அவங்க மட்டும்தான் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியுங்க. அதை விட்டுட்டு நீங்க கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா படிப்புல கவனமே இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தா நிச்சயமாக உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க போவது கிடையாதுங்க. ஏன்னா சில நேரங்களில் பாருங்க, நம்ம ரொம்பவே பாத்தீங்கன்னா எஃபோர்ட் போட்டு படிப்போம், ஆனா நம்ம படிச்சுட்டு போறது எப்படியோ பாத்தீங்கன்னா நம்ம மறந்து போயிடுவோம். ஒரு தெளிவான ஒரு மனநிலையோடு நம்ம இருக்க மாட்டோங்க. அந்த நேரத்துல நம்ம படிக்கக்கூடியதும் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா
பெருசாக பார்த்தீங்கன்னா மெமரி ஆகாது. ஸோ இதன் விளைவாக சொல்லுவாங்க, நான் நேற்று படித்தேன் ஆனால் இன்றைக்கி நான் டெஸ்ட் எழுதும் போது மறந்துட்டனே அப்படின்னு நம்ம சில நேரங்களில் சொல்வது உண்டுங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா கிரகங்களுடைய அமைப்பு தாங்க. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு தினத்தில் ஒரு 100% எஃபர்ட்டை போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து படிப்பில் கவனம் செலுத்த முடியும். ஆனால் இன்றைய தினத்தில் நீங்கள் வெறும் ஒரு 50% போட்டாவே கிரகங்களுடைய அமைப்பு ஒரு 50% சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சாதகமான சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாக்கி தருங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா படிப்பாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த வித வேலைகளாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய உழைப்பு பிளஸ் அந்த கிரகங்களுடைய அமைப்பு இது இரண்டும் நல்லபடியாக இணைந்து சேருகின்ற பட்சத்தில் சொன்னது எல்லாமே அத்தனை விதமான நன்மைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க. அதே போல இதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது நடந்து கொண்டு இருக்கின்ற தசாபுத்தியை பொறுத்தும் சில விஷயங்கள் மாறுபடலாம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது தசாபுத்தியில் குருவுடைய அமைப்பு நல்லபடியாக இருந்துச்சுன்னா திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உடனடியாக திருமணமானது கைக்கூடி வரக்கூடுங்க. எனவே தசாபுத்தியில் உங்களுக்கு நிலைமை சரியில்லைன்னா சொன்னதுக்கு நேர்மாறாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களானது நடக்கலாம் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களோட அறிவுரை கேட்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க. தேவையற்ற மன வருத்தங்களானது காணப்படும் என்பதால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. இத்தகைய உணர்வை தவிர்த்தல் ரொம்பவே நல்லதாக இருக்கக்கூடுங்க. இதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் செயல்படுங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது எஃபர்ட் போட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து டான்ஸ் பண்ண பிடிக்கும் இல்லைன்னா பாட்டு கேட்க பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சலை கொஞ்சம், மன வருத்தங்களை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். மேலும் பார்த்தீங்கன்னா சிறிய பயணங்கள் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை உங்களுக்கு முழுமையாக பெற்று தரக்கூடுங்க. மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில் வியாபாரமானது சற்று நிதானமாக நடக்க ஆரம்பிக்குங்க. எதிர்பார்த்த லாபமானது ஓரளவுக்கே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் இருக்காது அப்படின்னு சொன்னாலுமே அதே போல ரொம்பவே குறைவான லாபமும் கிடைக்க போவது கிடையாது, ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தம்பதிகள் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரிச்சுக்கிட்டு போறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்க இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மிஞ்சும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. நம்முடைய கணவர் தானே, நம்முடைய மனைவி தானே அப்படின்னு சில இடங்களில் விட்டு கொடுத்து போயிட்டாவே போதுங்க, பிரச்சனைகளை வரப்போவாது. அதாவது யார் ஃபர்ஸ்ட் நம்ம இருவரில் யார் ஃபர்ஸ்ட் விட்டு கொடுப்பது அப்படிங்கிறது தான் பிரச்சனையாகவே இருக்கும். ஒரு முறை நீங்கள் தான் விட்டு கொடுத்து பாருங்களேன், அடுத்த முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பார்ட்னரே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுப்பாங்க. இதன் மூலமாக விட்டு கொடுப்பதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தரமானது அதிகரிக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்கன்னா தம்பதிகளுக்கு இடையே பிரச்சனைகள் வராதுங்க. பெண்கள் சாதுரியமாக பேசி எல்லா காரியத்தையுமே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் தற்போது தனுசு ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பண வரவானது தாராளமாக இருக்கும், பண வரவுக்கு எந்தவித குறைவும் இருக்காது. குடும்பத்தில் உள்ளவங்களோட செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாக அவ்வப்போது இருக்கலாங்க. இருந்தாலுமே இதற்கு நீங்கள் உடனடியாக ரியாக்ட் பண்ணி அங்கே உங்களுடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க. ஏன்னா நமக்கு கோபம் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிதானத்தோடு இருந்துட்டாவே போதுங்க, நமக்கு இதன் மூலமாக எந்தவித பாதிப்புகளுமே ஏற்பட போவது கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம எல்லா விஷயங்களிலும் பொறுமையோடு நிதானத்தோடு நம்ம ஒவ்வொரு செயல்களிலும் மற்றவர்கள்ட்ட பேசும்போதும் நம்ம இருக்குமோ அந்த அளவிற்கு நல்லதானது நமக்கு அதிகப்படியாக நடக்க ஆரம்பிக்குங்க. நிதானத்தை கடைபிடிப்பது வின் பிரச்சனைகள் ஏற்படாமல் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்குங்க. ஏன்னா சில நேரங்களில் கோபத்தின் வெளிப்பாடாக நாம் பாடி ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவோங்க. ஆனால் நம்ம வார்த்தையை விட்டுறதுக்கு அப்புறமேட்டு தான் யோசிப்போம், ஐயோ இந்த நாள் நம்ம இப்படி பேசிட்டோமே, இந்த நாள் வராமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நம்ம எதுக்கு இப்படி அவசரப்பட்டு அதிக பிரசங்கித்தனமாக இவ்வளோ வார்த்தைகள் நம்ம பேசிட்டோமே, இனி எப்படி அவங்க முகத்தில் நம்ம முழிக்கிறது, கொஞ்சம் நிதானத்தோடு இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காதே அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களானது அதன் பிறகுதான் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறமேட்டு யோசிப்பதை விட பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து செய்கிறாங்க இல்லையா,
அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் கலவையான நாட்களாக அமையப்போகிறது. சொன்ன இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடிக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க. நிதானத்தோடு இருந்துட்டாவே எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. மேலும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொண்டக்கடலை மாலை சாட்சி, அதாவது தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாட்சி வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக தொழில் முன்னேற்றம் அடையும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.